கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, மார்ச் 1. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4:7. நம்முடைய சொந்த சமாதானத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலன் பேசாமல் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தையே பேசுகிறார். இது அவர் கிருபையில் நாம் நிலைத்திருக்கும் தக்கதாக அவரிடமிருந்து அருளப்படும் வல்லமையாக இருந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக நன்மையில் வழிநடத்தக்கூடியதாக உள்ளது. இந்த சமாதானம் நமக்கு ஏற்படும் சகல உபத்திரவங்களிலும் பயங்கரமான சிந்தைகளிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நமக்கு காவலாகவும் கேடயமாகவும் உள்ளது. இது ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவனும் தன் உள்ளத்திலே சமாதானத்தை கண்டடைய செய்து அவரோடு தொடர்பு கொள்ளும் தன் சிந்தையை காத்து தெய்வீக வல்லமையையும் ஞானத்தையும் அன்பையும் உணரும்படி செய்கிறது. யோவான் 14:27 என்பதே ஆமென்.